சென்னை பட்டரவாக்கத்தில் போலீசாரையும் அவர்களது வாகனத்தையும் தாக்கி சேதப்படுத்திய வழக்கில் வடமாநில கும்பலை சேர்ந்த 28 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சென்னை பட்டரவாக்கம் சாலையில் தனியார் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இங்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆயுத பூஜை நாளன்று 200க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் மதுபோதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அம்பத்தூர் தொழில்பேட்டை போலீசார் நேரில் சென்று சண்டையை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த வடமாநில தொழிலாளர்கள் போலீசாரை சரமாரியதாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் போலீசார் வந்த இருசக்கர வாகனத்தையும் அடித்து நொறுக்கியதோடு அவர்களை காயப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட காவலர் ரகுபதி படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பின்னர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் அடையாளம் காணும் பணியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 28 வடமாநில தொழிலாளர்களை அடையாளம் கண்ட போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனா்.